Hi friends, welcome to Rehana Stitching Class Channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல blouse less sleeve எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். Friends, இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. சோ நான் இத வந்து கிளியரா சொல்லி கொடுக்க போறேன். சோ நான் இப்ப வந்து blouse வந்து ஆல்ரெடி எப்படி கட் பண்ணனும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லிருக்கேன். சோ அது பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்கறேன், போய் பாருங்க. இப்போ ரெண்டு sleeve எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரெண்டு sleeveல வந்து எனக்கு வந்து இந்த சைடு அகலம் இருக்கு இல்லையா, பிளவுஸ் ஜாயின் பண்ற இடத்துல இந்த அகலம் வந்து எனக்கு ஆர்ம் ஹோல் வந்து பெருசு. எனக்கு ஆனா பிளவுஸ்ல வந்து கட் பண்ணும் போது இந்த இடம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ என்னோட பிளவுஸோட அகலம் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணணும். ஸோ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோர் பீஸ், இந்த பிளவுஸோட எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ ஃபோர் பீஸ் உங்களுக்கு ஒரு 2 இன்ச் அதிகமா தேவை அப்படின்னா பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க, 1 இன்ச்னா சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அதிகமா எடுத்திருக்கேன் பீசஸ். ஸோ இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. 4 பீஸ் எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி இங்க வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு துணி கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இது வந்து எனக்கு பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தால் நம்மளோட பிளவுஸோட அகலம் பார்த்தீங்களா, கையோட அகலம் பெருசாகுதா. ஸோ இப்படி வந்து தூக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கனால நம்ம வந்து இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பின்னாடி இருக்க துணியை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த ஓரத்தில் இந்த ஸ்டிச்சிங்க்கு ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுட்டால் நம்மளுக்கு இந்த கிளாத்தும் இந்த கிளாத்தோட அப்படியே படிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இங்கே ஷேப் வந்து சரியில்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிளவுஸ் பீஸை இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக மடித்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்லீவில் தான் காமிக்கிறேன், நீங்கள் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த சைடு வந்து அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறனால நம்மளுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும் போது ஏத்தோருக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து சென்டர் பிளவுஸோடது, இது வந்து பிளவுஸ்க்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ கீழே இறங்கியிருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் இங்கே. ஸோ அதனால கட் பண்ணும்போது சின்ன கட் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல, அப்போ தான் நீங்கள் அந்த கப் சைஸ் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சைடு வந்து இது ஜாயின் பண்ணணும். இது மேலே இருக்கிறது வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணணும். 1 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுருக்கோம். ஸோ அந்த கிளாத் எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசுறு இருக்கிறத வந்து கீழே பிசுறு இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பிசுறை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போது இங்கே கட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ மடிச்சிக்கணும். இது வந்து மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஹெம்மிங் பண்ணிடுவீங்க அப்படின்னா பண்ணிவிடுங்க. சப்போஸ் இல்லை ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் லாஸ்ட்லேயே ஹெம்மிங் பண்ண போகிறேன், இல்லை பிகினர்ஸாக இருக்கேன் இப்படியே கிளாத்தை விட்டுட்டு என்னால் சைடெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா எவ்வளோ கிளாத் மடிக்கணுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை மடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. மாதிரி ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து ஹெம்மிங் பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த தையலை கழிச்சிடுங்க. இப்போ நம்ம பிளவுஸோட இந்த கீழ்ப்பகுதியும் மடித்து தைச்சாச்சு. பிளவுஸ் கிளாத்தோட இந்த ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க, தையல் இது உள் சைடு, இது வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவ் வந்து பேக் சைடு. ஸோ கரெக்டாக நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது சென்டரும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் வந்து இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஷோல்டரோட தையல் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது, சென்டர் பீஸ் வந்து ஷோல்டரோட தள்ளி போயிடும். ஸோ இந்த மாதிரி சென்டர் பீஸ் வந்து கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆஃப் முடியுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேருந்து நூலை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேக் சைடு ஆஃப் அதை ஸ்டிச் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்லீவை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டரும் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு தள்ளி இருக்காமல் கரெக்டாக நம்ம ஷோல்டரோட கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி தான் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நான் வந்து இதை வந்து பார்ட் பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் நெக்கு ஹெம்மிங் பண்ணுறது, அதெல்லாம் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.